திடீரென்று இரவிலே தேவதை உருவில் ஆண்டவர் வந்தார். உனக்கு என்ன கார் வேண்டும் என்று கேட்டார். நான் ஒரு காரை சொன்னேன். அதே போல காலையிலே விழித்த பொழுது பால் தினகரன் கேட்டாரு, உனக்கு என்ன கார் வேண்டும் என்று கேட்டேன். அவர் தேவதையை கேட்டது போலவே இருந்தது. அன்று மாலையே எங்கள் வீட்டுக்கு கார் வந்தது. இயேசு வந்து எனக்கு பங்களா கொடுத்தாரு, இயேசு வந்து எனக்கு காசு கொடுத்தாரு, இதெல்லாம் யாரை நம்ப வைக்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா? இப்படி அடுக்கடுக்கான பொய்களை தொடர்ந்து புழுவு மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கும் இந்த பால் ஏஞ்சலின் தினகரன் குடும்பத்துக்கும் தண்டனை உண்டா இல்லையா? அது தவறு என்றால் இதுவும் தவறு தானே. ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்றால் எப்படி சரி வரும்? ஒரு சாமியார் ஆபாசமாக நடந்து கொண்டார் என்று சொல்லி அந்த ஆபாசமான வீடியோ தன்னிடம் இருப்பதாக சொல்லி ஒரு பிளாக்மெயில் செய்திருக்கிறார். அது குற்றம். எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இயேசுவே ஜேம்ஸ் வசந்தன் மனதில் புகுந்து அவரை இப்படி பேச வைத்திருக்கிறாரோ என்று கேட்க தோன்றுகிறது. ஏன்னா அதிசயங்களை நிகழ்த்தித்தான் ஆண்டவரை நம்ப வேண்டும் என்பதில்லை. எந்த ஆண்டவரும் அதிசயங்களை நிகழ்த்துவதே இல்லை, அதுவும் இந்த கலிகாலத்தில். இந்து மதத்தில் வந்து மூடநம்பிக்கை இருக்கு, மூடநம்பிக்கை இருக்குங்கிறீங்களே. இப்போ எவாஞ்சலின் பால் தலைவரன் சொன்னது மூடநம்பிக்கையா இல்லையா? என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். அரசியல் கருடன் சேனல் நேயர்களே, கிறிஸ்தவ மத போதகர் எவாஞ்சலின் பால் தினகரன் மீது ஜேம்ஸ் வசந்தன் பகீர் குற்றச்சாட்டு. இயேசுவையும் கிறிஸ்துவத்தையும் அவமானப்படுத்துகிறீர்கள். கிறிஸ்தவ மதம் இன்றைக்கு உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிற மதம் என்றால் அது கிறிஸ்தவ மதம் தான். வெள்ளைக்காரன் நம்ம நாட்டுக்கு படையெடுத்து வந்தான். வந்தபோது அவன் ஆங்கிலத்தையும் விட்டு சென்றான், ஆங்கிலேயனோடு சேர்ந்து கிறிஸ்தவ மதத்தையும் விட்டு சென்றான். வெள்ளையர்களால் இந்தியா முழுக்க பரவியது கிறிஸ்தவ மதம். இன்றைக்கு என்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பலர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், படித்து பெரிய பெரிய பதவிகளே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு கிறிஸ்தவ மதமும் ஒரு காரணம். ஏனென்றால் கிறிஸ்தவ மதம் மட்டும்தான் கல்வியையும் மதத்தையும் இரண்டாக புகட்டியது தமிழர்களுக்கு. நானும் டிடிடிஏ ஸ்கூலில் படித்தவன் தான். எனக்கு கீதை திருவாசகத்தை விட கிறிஸ்தவ பாட்டுகளை மனப்பாடம். எங்கள் பகுதியை சேர்ந்தவர் பால் தினகரன், தினகரன் எவாஞ்சலின் பால் தினகரன், எல்லோருமே. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சொத்துக்களுக்கு அதிபதி பால் தினகரன். அது மட்டுமல்ல, பல இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு அதிபதி தினகரன். சமீபத்தில் ஏஞ்சலின் பால் தினகரன் ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தார். கனடாவில் அவர்கள் தங்கியிருந்த பொழுது வாடகை வீட்டில் தங்கியிருந்தோம். போக வர கார் வசதி கூட கிடையாது. கடவுள் அருளால் எங்களுக்கு கனடாவிலே மிகப்பெரிய பங்களாவை வாங்கி கொடுத்தார் ஆண்டவர். திடீரென்று இரவிலே தேவதை உருவில் ஆண்டவர் வந்தார். உனக்கு என்ன கார் வேண்டும் என்று கேட்டார். நான் ஒரு காரை சொன்னேன். அதே போல் காலையிலே விழித்த பொழுது பால் தினகரன் கேட்டார், உனக்கு என்ன கார் வேண்டும் என்று கேட்டேன். அவர் தேவதையை கேட்டது போலவே இருந்தது. அன்று மாலையே எங்கள் வீட்டுக்கு கார் வந்தது. இப்படி சொல்லியிருக்கிறார் இவாஞ்சலின் பால் தினகரன். இதை படித்த இசையமைப்பாளரும் கிறிஸ்தவருமான ஜேம்ஸ் வசந்தன் ஒரு பதிவில் குறிப்பிட்டிருக்கும்போது காரசாரமாக இவாஞ்சலின் பால் தினகரனை காட்டுத்தனமாக தாக்கியிருக்கிறார். நீங்கள் உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருவர். நீங்கள் கனடாவில் இப்போது மிகப்பெரிய பங்களாவுக்கு சொந்தக்காரர். கனடாவில் குடியுரிமையும் பெற்றிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். பேரும் புகழும் பெற்றவர்கள் நீங்கள். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதாவது சொல்லியிருந்தால் கூட நான் அதை பெரிதாக கருதியிருக்க மாட்டேன். ஆனால் கிறிஸ்தவர்களையும் இயேசு கிறிஸ்துவையும் கிறிஸ்தவ மதத்தையும் எள்ளி நகையாடி இருக்கிறீர்கள் என்பது தான் எனக்கு வருத்தமான கருத்து. இது போன்ற
கனவுகளையும் கட்டுக்கதைகளையும் சொல்லி யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் என்று காட்டசாட்டமாக கேட்டிருக்கிறார் ஜேம்ஸ் வசந்தன். நீங்களும் தினகரன் குடும்பத்தாரும் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள், உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்று முயற்சித்து வருகிறீர்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். கனடா நாட்டில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சொத்து இருக்கிறது, எவ்வளவு பெரிய பங்களா இருக்கிறது, எப்படி கனடா நாட்டு குடியுரிமை பெற்றீர்கள் என்பது முக்கொண்டு தெரியும். அப்படி இருக்கும்போது அங்கே வாடகை வீட்டில் இருந்ததாகவும் ஆண்டவர் உங்களுக்கு பங்களா வசதி செய்து கொடுத்ததாகவும் யாரிடம் கதை சொல்கிறீர்கள்? இந்த கதையை சொல்லித்தான் கிறிஸ்தவ மதத்தை வளர்க்க வேண்டுமா, அல்லது உங்களுடைய புகழை கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பரப்புவதற்காக இப்படி ஒரு தகுதித்த வேலை செய்கிறீர்களா என்று கேட்டிருக்கிறார் ஜேம்ஸ் வசந்தன். டெக்சாஸ் மாநகரில் எவ்வளவு பெரிய பங்களாவில் நீங்கள் குடியிருக்கிறீர்கள், அங்கே எவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றன, எவ்வளவு வருமானம் வருகிறது என்பதை பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது, அதுவும் கிறிஸ்தவ மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறீர்களா, இது உங்களுக்கு வெட்டமாக தெரியவில்லையா என்று கேட்கிறார் ஜேம்ஸ் வசந்தன். ஜேம்ஸ் வசந்தனுடைய பல நடவடிக்கைகள் நமக்கு உடன்பாடு இல்லாத போதிலும், ஒரு கிறிஸ்தவரே, ஒரு கிறிஸ்தவ மத போதகர் ஏஞ்சலின் பால் தினகரனை இப்படி காட்டமாக தாக்கி பேசியிருப்பது கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உழைப்பு உயர்வை தரும், விடாமுயற்சி தன்னம்பிக்கை, இவற்றோடு உழைத்தால்தான் அதோடு கடவுளர்களும் சேர்ந்து நீங்கள் முன்னேறுவீர்கள். இயேசு வந்து எனக்கு பங்களா கொடுத்தாரு, இயேசு வந்து எனக்கு காசு கொடுத்தாரு, இதெல்லாம் யாரை நம்ப வைக்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா? இது போன்ற மூட நம்பிக்கைகளை சொல்லித்தான் கிறிஸ்தவ மதத்தை வளர்க்க வேண்டிய சூழ்நிலையிலே கிறிஸ்தவ மதம் இல்லை என்பதை எடுத்துக்காட்டத்தான் ஜேம்ஸ் வசந்தன் இப்படி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாரா என்பது நமக்கு புரிகிறது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அங்கே எவ்வளவு கோடிகள் இருக்க சொத்துகள் இருக்கின்றன, இங்கே எவ்வளவு கோடிகள் சொத்து இருக்கின்றன, வருமான வரி துணை உங்களை அண்டி விசாரித்து விடுகிறார்களோ என்ற பயத்தால் இப்படி சொல்கிறீர்களா என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார் ஜேம்ஸ் வசந்தன். இந்த மாதிரி நேரத்தில் எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இயேசுவே ஜேம்ஸ் வசந்தன் மனதில் புகுந்து அவரை இப்படி பேச வைத்திருக்கிறாரோ என்று கேட்க தோன்றுகிறது. ஏன்னா அதிசயங்களை நிகழ்த்தித்தான் ஆண்டவரை நம்ப வேண்டும் என்பதில்லை. எந்த ஆண்டவரும் அதிசயங்களை நிகழ்த்துவதே இல்லை, அதுவும் இந்த கலிகாலத்தில். இந்து மதத்தில் வந்து மூடநம்பிக்கை இருக்குது, மூடநம்பிக்கை இருக்குங்கிறீங்களே, இப்போது எவாஞ்சலின் பால் திலகரன் சொன்னது மூடநம்பிக்கையாக இல்லையா? நேர்களே, இதை உங்கள் சிந்தனைக்கே நான் விட்டு விடுகிறேன், யாரையும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. பலர் சொல்கிறார்கள் இந்து மதத்திலாம் மூடநம்பிக்கை இருக்குது, மூடநம்பிக்கை இருக்குன்னு. அல்ல, கிறிஸ்தவ மதத்திலும் இந்த மாதிரி மூடநம்பிக்கைகள் இருக்கத்தான் செய்கின்றன. மூடநம்பிக்கைகளை வைத்துத்தான் சிலர் கிறிஸ்தவ மதத்தின் பெயரால் கோடிக்கணக்கில் பணம் ஈட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வீடு வசதி இல்லாமல் இத்தனை குடும்ப உறுப்பினர்களையும் கனடா நாட்டுக்கு அழைத்து சென்று நட்சத்திர விடுதியில் தங்கி பல கோடி ரூபாய்களை செலவழித்து அங்கே மாட மாளிகைகளை சொந்தமாக வாங்கி குவித்திருக்கும் நீங்கள் இப்படி தகுதித்தமாக போய் பேசலாமா? இது சரிதானா? கிறிஸ்தவ மதத்தை வளர்ப்பதற்கு இதுதான் வழியா என்று இன்னும் பல கேள்விகளை கேட்டிருக்கிறார் ஜேம்ஸ் வசந்தன். இது எதற்காக இந்த பதிவு என்று சொன்னால், ஒரு சாமியார் ஆபாசமாக நடந்து கொண்டார் என்று சொல்லி அந்த ஆபாசமான வீடியோ தன்னிடம் இருப்பதாக சொல்லி ஒரு பிளாக் மெயில் செய்திருக்கிறார், அது குற்றம், தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம். அதுபோல இப்படி அடுக்கடுக்கான பொய்களை தொடர்ந்து புழுவு மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கும் இந்த பால் ஏஞ்சலின் தினகரன் குடும்பத்துக்கும் தண்டனை உண்டா இல்லையா? அது தவறு என்றால் இதுவும் தவறு தானே. ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்றால் எப்படி சரி வரும்? கிறிஸ்தவ மதம் ஒரு கண் என்றால் இந்து மதம் ஒரு கண், ஒரு கண்ணுக்கு வலிச்சா இன்னொரு கண் அழும்,
அதுபோல் கிறிஸ்தவ மத்தியிலும் தப்புகள் நடந்தால் தண்டிக்கப்பட வேண்டியது சட்டத்தின் கட்டாயம். நேர்களே, இது போன்ற பரபரப்பான புதிய தகவல்களுக்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.